இவர்களோட ஐடி ரைடு போன்ற விஷயங்கள், அமலாக்கத்துறை விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்னைய வரையில் அந்த ரைடு பண்ணதுக்கான காரணம் என்ன, என்ன கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா? இது முழுக்க முழுக்க அரசியல் காரணிகளுக்காக திமுகவை வீழ்த்துவதற்காக செய்கிறது வேலை தானே வழியே, இதெல்லாம் நிற்காது எதிர்காலத்தில், இதெல்லாம் நிற்காது. ஒரு சவுக்கு சங்கர் சொல்லிலாம் இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னா கட்சி அரசியல் கிளைகள் இதெல்லாம் தேவையே இல்லையே. ஆக ஆல்ரெடி அவர் வந்து லைவ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தலைமறைவுன்னு போடுறதுல வந்து எந்த ஒரு கல்யாணம், அவரே சொல்றாரு என் வீட்டில் ரைடு நடக்குதுன்னு சொல்லும்போது அது ஒரு வெளிப்படையாக வந்து சொல்லும்போது தலைமறைவுன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ். இதெல்லாம் பொலிட்டிக்கலுக்கு இது எந்த வகையிலுமே இது சப்போர்ட் பண்ணாது. நாளைக்கு சவுக்கு சங்கர் திமுக ஆதரிக்க மாட்டார், ஏதாவது உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? அவர் கேட்டதை மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட டிவிடன் சிண்டிகேட் இன்டெலெக்சுவல் ஃபோரம்ல இருந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் அனாலிசிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள் இருக்கிறாரு. அவர்கிட்ட அமித்ஷாவுடைய சென்னை வரையும் மற்றும் செந்தில் பாலாஜி அவர் வீடுகளில் நடக்கிற ரேடியோ குறித்தான தகவல்களை கேட்டு தச்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர் வீடுகளில் திடீர்னு ஐ ரைடு வந்து நடக்குது, இது ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸரா நீங்க இதோட பின்னணியை எப்படி பாக்குறீங்க? இந்தியா பூராகவும் வருமான வரித்துறையை வந்து ஒரு பிஜேபியின் கிளை நிர்வாகமாகவே அவங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது ஒரு ஒரு விங்கு மாதிரி, பிஜேபியோட ஒரு விங்காகவே அவங்க பயன்படுத்துகிறாங்க. தேர்தல் கமிஷனையும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இன்றைக்கி தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைக்கலாம், திமுகவிற்கு எதை எப்படியெல்லாம் எதிராக நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஆடியோவை வெளியிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிடிஆரை வந்து பதவி நிற்கிறது அளவுக்கு அவங்க கொண்டு போனாங்க. அதே போல் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே அவங்க ஒரு தாக்குதலை அவங்க தொடுத்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி முடித்தவொடனே அடுத்தது பொன்முடிக்கு வருவாங்க. ஆனால் இவர்களோட ஐடி ரைடு போன்ற விஷயங்கள், அமலாக்கத்துறை விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக, அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள முடியாதவர்களோட ஒரு யுக்தியாகத்தான் இது பார்க்கப்படுது. இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் அத்தனை பேருமே இதை இப்படி தான் கருதுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறமேட்டு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேட்டு, டிடிவி அவர்கள் கட்சி தலைமையை வந்து கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்த சமயத்துல விஜயபாஸ்கர் வீட்டுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரைடு நடந்தது. உள்ளே வந்த ஆவணங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டது, அது பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாக்குச்சு. ஆனா அந்த ரைடு வந்து அதுக்கு அப்புறமேட்டு இவங்க அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு ஏற்பட்ட உடனே அந்த ரைடு பத்தின எந்த ஒரு விஷயமும் இதுல விஜயபாஸ்கர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் ஒப்பிடணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஒப்பிட்டு அதுக்கான ஒரு பெரிய ஒரு நீங்க ஆய்வுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்திய வரலாறுலயே தமிழக சட்டசபைக்குள்ள வந்து துணை இராணுவ படையே போச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு தலைமை ஹையர் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, தலைமை நிலைய செயலாளர், தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரியவே வந்து கைது பண்ணாங்க. இப்படியான அவலங்கள்லாம் நடக்குது. நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பண்ணீங்களே, இதுக்கு ரிசல்ட் என்ன? இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வந்து ஒரு கூட்டணி நிர்பந்தத்திற்காக ரைடு பண்ணுறதும், அந்த பேரங்கள் படிந்ததுக்கு பிறகு அந்த வழக்கு தொடர்பாக இதுவரையிலும் நூற்றுக்கணக்கான ரைடு, இன்னும் சொல்லப்போனால் தினகரன் வீட்டில் வந்து 830 இடத்துல நிறுவனங்களில், தினகரன் தொடர்பாக 830 நிறுவனங்கள் இடங்களில் வந்து அவங்க ரைடு பண்ணாங்க. இன்னைய வரையில் அந்த ரைடு பண்ணதுக்கான காரணம் என்ன, என்ன கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஆக இது முழுக்க முழுக்க அரசியல் காரணிகளுக்காக திமுகவை வீழ்த்துவதற்காக செய்கிறது வேலை தானே வழியே, இதெல்லாம் நிற்காது எதிர்காலத்தில், இதெல்லாம் நிற்காது.
இது மாதிரி பல்வேறு ரைடுகள்ல வந்து இதுவரை எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காம தான் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த 2 நாட்களுக்குள்ள இந்த ரைடு நடக்கிறதோட இந்த பின்னணி என்னவா இருக்கும்? இல்ல, அரசியல் நோக்கம் தான், நான் தெளிவா சொல்றேன், அரசியல் நோக்கம் தானே ஒழிய செந்தில் பாலாஜி இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு அறிவு நாணயம் என்பது இருந்திருந்தா செந்தில் பாலாஜி வீட்டுல இதுக்கு முன்னாடி ரைடு பண்ணாங்கல்ல, உறவினர்கள் வீட்டுல எல்லாம் நிறுவனங்கள்ல ரைடு பண்ணாங்கல்ல, அப்ப என்ன ஆவணங்களை எடுத்தாங்க, என்னன்னு அறிவிச்சிருக்காங்களா, இல்ல அதற்கு முன்பாக நடத்திய ரைடுல எல்லாம் வந்து சோதனைகள் எல்லாம் வந்து ஏதாவது ஆவணங்கள் பிடிபட்டிருக்கிறதா, வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் எதுவும் பிடிபட்டிருக்கிறதா, புரியுதுங்களா? இது அமித்ஷா வந்துட்டு போனவனே மறுநாளே இது நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அமித்ஷா வரலனாலும் இது நடக்கும். அவங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வீட்லயும் போகும்போது ஒவ்வொரு மந்திரி வீட்லயும் ரைடு நடக்கும்போது அமித்ஷா வந்துட்டா போனாரு. ஆக அவர்கள் வந்து இது ஒரு பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் விங்கா தான் பாக்குறாங்க. அது வந்து ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்துன்னு நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நடக்கிற ரெய்டுகளுக்கு எல்லாம் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்குது, திட்டமிட்டு பரப்பப்படும். உங்களுடைய பார்வை என்ன? மனிதர்கள் வந்து 8 மணி நேரம் உழைச்சது போக இன்னைக்கு வந்து 12 மணி நேரம் உழைச்சாலும் பற்றாக்குறையில தான் மனிதர் வாழ்றாங்க. நான் வந்து ஒரு மைக்ரோ அனாலிசிஸ்ட், கிராஸ் ரூட் லெவல்ல என்ன நடக்கும் மக்களோட மனநிலை முதற்கொண்டு நாங்கள் பார்க்குறோம். எங்க டீம் ஃபீல்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சவுக்கு சங்கர் சொல்லிலாம் இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னா கட்சி அரசியல் கிளைகள் இதெல்லாம் தேவையே இல்லையே. இல்ல, அவருடைய ஆதரவாளர்கள் இப்ப அப்படிதான் சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. அது என்னங்க, அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபுளுயன்சர் அவரு, அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லாபி அப்படின்னு ஒரு கருத்தாளர், அவரு அரசுக்கு எதிரான தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கருத்துக்களை கூறக்கூடிய நபர். அவர் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு தற்காலிகமா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலாம். இது மாதிரி ஏராள நபர்கள், வீரபாண்டியன் சன் டிவியில இருந்தார், அவரு தான் இது மாதிரி விவாதங்களை எல்லாம் தொடங்கி வச்சாரு. அவர் காலத்துல இருந்தே நம்ம இந்த டிவி விவாதங்கள்லையும் அதுக்கப்புறம் அதோட பரிணாம வளர்ச்சியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு யூடியூப் விவாதங்கள்லையும் ஒவ்வொருத்தர் அப்பப்போ எந்திரிப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் பெரிய ஃபாலோயர்ஸ். இன்னைக்கு இந்த பரபரப்பு மனிதர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்ல, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியல் வந்து டிசைடிங் ஃபேக்டரா எப்படி மாற முடியும்? இவர்கள் வந்து சொன்னா ஒரு ரைடு நடக்குது. இவர்களுக்கு ஏங்க, இங்க இந்த ஒரு அரசு கட்சிங்க, அது கட்சின்றது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். இவங்களுக்கு கிளைகள் இல்லாத கிராமமே கிடையாது. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அல்லது பிஜேபியை கூட வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது. அது ஒரு லட்சக்கணக்கான நபர்களோட ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவல் வந்து கல்லெறிஞ்சிட முடியுமா? அவருக்காக எல்லாம் நடக்குதுன்னு இது ஒரு ஹம்பக். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அமலாக்கத்துறை ரெய்டு வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்துட்டு சவுக்கு சங்கர் வந்துட்டு ஒரு பதிவு வந்துட்டு ரெய்டு தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவர் வந்து போட்டிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அரசு இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை, செந்தில் பாலாஜி தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலையும் அவருடைய யூடியூப் பேஜ்லயும் இப்படி ஒரு போஸ்டை வந்துட்டு இல்ல, அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒரு மிகப்பெரிய சோதனை நடைபெற்றது, அமலாக்கத்துறை சோதனை நடந்து பாத்தீங்களா, செவ்ரலா ஏறி குதிச்சாங்களே, அப்பவே அதை சொன்னாரு செந்தில் பாலாஜி தலைமறைவு அப்படின்னு அப்பவே அதை சொன்னாரு. அவரு சொன்னாரு, என்ன என் வீட்டுல ரைடு இல்லைங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் வீட்டுல தான் ரைடு நடக்குது, என் வீட்டுல ரைடு இல்லை அப்படின்னாரு. யாரு இதே செந்தில் பாலாஜி பேட்டியே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு ஒரு செல்ஃபி கூட எடுத்து போட்டாரு, புரியுதுங்களா? அவர் இப்ப சொல்லல, அப்பவும் அதான் சொன்னாரு. அது ஒரு மீடியா அட்டென்ஷன் சீக்கிங், அது கவனத்தை ஈர்ப்பதற்காக. செந்தில் பாலாஜி ஒரு அந்த போன உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, வீட்டுல நடைபெறுது, அனுமதி எங்ககிட்ட எங்களுக்கு முன் தகவல் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு தகவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களே. எனக்கு ஒருவேளை இல்லைங்க, நான் இல்லை அப்படி சொல்ல வரல, எங்களுக்கு தகவல் கிடையாது, எனக்கு தகவல் கிடையாது, எனக்கு அதை பற்றி நான் நாலேஜ் கிடையாது, நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அளவில் தான் அவர் சொல்கிறாரு. இவருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவர் சொன்ன செய்தியை நான் திருப்பி சொல்கிறேன், சரிங்களா? ஆக ஆல்ரெடி அவர் வந்து லைவில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தலைமறைவுன்னு போடுறதுல வந்து எந்த ஒரு கல்யாணம், அவரே சொல்கிறாரு என் வீட்டில் ரைடு நடக்குதுன்னு சொல்லும்போது அது ஒரு வெளிப்படையாக வந்து சொல்லும்போது தலைமறைவுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ். இதெல்லாம் இது 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 நம்ம பொலிட்டிக்கலுக்கு இது எந்த வகையிலுமே இது சப்போர்ட் பண்ணாது.
சரிங்களா. நான் இவர் இது இதை வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து சவுக்கு சங்கர் இவர் சொல்லக்கூடிய செய்திகள் இவருனாலதான் வந்து பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் இது மாதிரிலாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றதோட விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கான பார்கெயின் கெப்பாசிட்டி அதிகமாகுது. இந்த பார்கெயின் கெப்பாசிட்டி எங்க போய் நிற்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு தன்னை வித்துக்கிறதுக்கு பயன்படும். இப்ப நான் உங்ககிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க தானே வழக்கமா கேள்வி கேட்பீங்க, நாளைக்கு சவுக்கு சங்கர் திமுக ஆதரிக்க மாட்டார் ஏதாவது உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? அவசியம் இல்ல, அவர் கடமை அவர் செய்யறாரு அவ்வளவுதான். அது யாருக்கு கவலைப்படணும்? நீங்களும் நானும் கவலைப்பட்டு என்ன பண்றது? அவதூறுக்கு உள்ளானவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, யார் யாரெல்லாம் சவுக்கு சங்கரோட அவதூறுக்கு உள்ளானவர்கள், அவர்களுக்கு வராத ரோசம், அவர்களுக்கு வராத மானம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் நான் கேக்குறேன் நானு. புரியுதுங்களா? கிராமத்துல திமுக வந்துட்டு எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஆனா செந்தில் பாலாஜி அவர்களும் பிடிஆர் அவர்களும் மட்டுமே ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவும் சரி இங்க இருக்கிற சில ஊடக புரோக்கர்களும் வந்துட்டு சொல்லிட்டு அவர்களை புரி வச்சு தாக்கிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? கொங்கு பெல்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இந்துத்துவ மைண்ட் செட் உள்ள ஒரு பெல்ட். அது ஒரு அது பொள்ளாச்சி மகாலிங்கம் காலத்திலிருந்தே அவர் கஷ்டப்பட்டு அப்படி ஒரு நிலையை உருவாக்குனார். அதுக்காக அவர் வந்து ரொம்ப மெனக்கட்டார், இந்துத்துவ சக்திகள் ரொம்ப அதுக்காக வேலை செஞ்சாங்க, அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அதை அந்த அதை வந்து யார் கெயின் பண்ணானா ஏடிஎம்கே கெயின் பண்ணிச்சு. ஏன்னா அதுக்கு தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த ஓட்டை வந்து அறுவடை பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, கிளைகள் யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு தான் இருக்குது. அப்படின்றப்ப அதை இது பண்ணாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு வந்து கொங்கு பெல்ட், இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து நிற்கும் போது கொங்கு பெல்ட் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கொங்கு பெல்ட்டோட இன்சார்ஜா யார் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறார். அப்ப செந்தில் பாலாஜியை அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொங்கு பெல்ட்ல எளிமையா உள்ள போகலாம் அப்படின்றது அவங்களோட ஒரு தந்திரமாகவும் ஒரு செயல் திட்டமாகவும் இருக்குது. அதுதான் இந்த தொடர்ந்து செந்தில் பாலாஜி மேல இந்த வன்மத்தை கக்குவதற்கும் அவர் மேல இந்த ஐடி ரைடு நடக்குவதற்கும் பல்வேறு விதமாக விமர்சிப்பதற்குமான காரணமா இருக்கிறது வந்து அந்த கொங்கு பெல்ட் தான். அந்த கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை கொடுத்துருக்கிறார் அதிமுக. வந்து ஒரு 10 அதிகமான தொகுதி கொங்கு பெல்ட்ல வந்து திமுகவால கால் வைக்க முடியல. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, திமுகவால கால் பதிக்க முடியாத ஒரு தொகுதிகள்னா கொங்கு பகுதிகள் தான். அந்த கொங்கு பகுதிகள் தேர்தலுக்கு பிறகாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பெரிய அளவில் டிஎம்கேக்கான ஒரு ஓட்டர்ஸை உருவாக்கியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை ஓரளவுக்கு அவர் கலைஞ்சிருக்கிறாரு. ஒரு திறமையான ஒரு நிர்வாகியாக அவர் இருக்கிறதன் காரணமாக இவரை அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கு. காஞ்சி சங்கர மடத்தில் இந்த மகா பெரியவர் என்னைக்காவது விளிம்பு நிலை மக்களையோ எளிய மக்களையோ அல்லது சேரி என்று இவர்கள் சொல்லுகின்ற அந்த இடத்திலிருந்து வருகின்ற மக்களே உள்ள விட்டுருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னதானம் கொடுன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சேரியில போய் உட்கார்ந்துட்டு இவங்க சங்கர மடத்துல யாருக்காவது அன்னதானம் போட்டிருக்காங்களா? அந்த நிலையிலிருந்து வர்ற மக்களுக்கு உள்ள வந்துடாத, என்ன பாத்துறாத, என்ன தொற்றாத, இதெல்லாம் தானே இவர்கள் சொல்லுகின்ற